வணக்கம் நான் உங்கள் சௌந்தர்யா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரில்லம்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனோட பிரிலம்ஸ் கொஸ்டின் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு அதாவது இங்கே கொடுத்துருக்க இதில் எது வந்து கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ட் ரெசன்ஸ் கொக்காயின் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து ஓலியோ ரெசன்ஸ் கெனடா பால்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாட்டக்ஸ் ரப்பர் ஆல்கலாய்டு அசஃபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெசன் இப்போ ரெசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு சாலிட் ஆர் ஹைலி விஸ்கஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அதாவது ஒரு பிசுபிசு தன்மையுடைய சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ப்ளான்ஸ் இல்லைன்னா வந்து ப்ளான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க இதை இதை வந்து மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த ரெசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் ரெசன்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து ஓலியோ ரெசன்ஸ் கம் ரெசன்ஸ் ஹார்ட் ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் ரெசென்ஸ் இருக்குது இப்போ வந்து ஓலியோ ரெசின் அப்படின்னா என்ன அப்படின்னா

மிக்சர் ஆஃப் கம் அண்டு ரெசன்ஸ் அண்டு கண்டைன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் ஓகேவா கம் அண்டு ரெசன்ஸ் ரெண்டையுமே கலந்தது தான் வந்து கம் ரெசன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேம்பேஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரெசன்ஸ் ஹார்ட் ரெசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ப்ரெசென்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிரிட்டில் நேச்சரில் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு எந்த விதமான ஓடரோ டேஸ்ட்டோ அதாவது எந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை எந்த ஒரு சுவையோ வந்து இதுக்கு கிடையாது இந்த ஹார்ட் ரெசன்ஸ்க்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இந்த ஷெல்லாக் அதுக்கப்புறம் வந்து ஆம்பர் இந்த மாதிரியான இதெல்லாம் தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹார்ட் ரெசன்ஸ் ஹார்ட் ரெசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க கொக்காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ராங் ஓகேவா ஹார்ட் ரிசன்ஸ்னா எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் ஷெல்லாக் இந்த மாதிரியான வெரி லிட்டில் எசென்ஷியல் ஆயில் உள்ள இதுதான் வந்து இதுன்ட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ கொக்காயின் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஏன்னா கொக்காயின் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஸ்டிமுலண்ட் நேச்சுரல் கொக்கா அல்கலாய்டு அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது இது வந்து லீவ்ஸ் ஆஃப் எருத்ரோஸ்லம் கொக்கா அப்படின்ற எரித்ரோசைலம் கொக்கா அப்படிங்கிற லீவ்ஸ்லேருந்து தான் இந்த கொக்கைன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஹார்ட் ரெசன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ராங் அதே மாதிரி ஓலியோ ரெசன் கனடா பாலம் ஸோ நம்ம பார்த்தது தான் ஓலியோரிசன் எக்ஸாம்பிள் பால்சம் தான் பார்த்தோம் இல்லையா ஸோ ஓலியோரிசன் கெனடா பால்சம் ரைட் ஆன்சர் அடுத்தது வந்து லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டேபிள் டிஸ்பர்ஷன் ஆஃப் பாலிமர் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இன் வாட்டர் அதாவது வாட்டரில் பாலிமர் மைக்ரோ பார்டிகிள்ஸோட டிஸ்பர்ஷனை தான் வந்து லேட்டக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நேச்சுரல் ரப்பர் சிவிங்கம் அதுக்கப்புறம் வந்து ஓபியம் பலூன் கிளவுஸ் கிளாத்திங் இது எல்லாமே வந்து லேட்டெக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதும் லேட்டக்ஸ் ரப்பர் ஸோ தேர்ட் ஒன் இஸ் ரைட்டு நெக்ஸ்ட் வந்து ஆல்கலாய்டு ஆல்கலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நேச்சுரல் அக்கரிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒன் நைட்ரஜன் ஆட்டம் ஓகேவா இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இதில் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டமாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஆல்கலாய்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து குனைன் மார்பைன் இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பட் இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா அசஃபோட்டிடா அசஃபோட்டிடா அப்படிங்கிறது வந்து ராங் ஏன் அப்படின்னா வந்து அசஃபோட்டிடா இஸ் அ ஸ்மெல்லிங் கம் ரெசின் ஓகேவா அசஃபோட்டிடாங்கிறது வந்து கம் ரெசின்ஸில் வரக்கூடியது ஸோ அல்கலாய்ல கிடையாது ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த நாலு இதுல எது எது கரெக்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஓலியோரெசின் அண்டு லாட்டக்ஸ் இது ரெண்டு தான் வந்து கரெக்ட் ஓகேவா

நீளம் பசு பா பசும்பாசி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்றாங்க இத வந்து நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா சைனோ ஃபைட்டா அப்படின்ட்டு சொல்றோம் இது வந்து அல்மோஸ்ட் வந்து த்ரீ பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் வந்து உயிர் வாழக்கூடியது அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்கிறதுனா தே ஆர் கிராம் நெகட்டிவ் போட்டோசிந்தடிக் சைனோ பாக்டீரியா ஸோ இட்ஸ் ரைட்டா அதே மாதிரி தே ஹாவ் சர்வைடு ஃபார் அபவுட் த்ரீ மில்லியன் இயர்ஸ் அதாவது மூன்று மில்லியன் ஆண்டுகளாக வாழ்வது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ரைட் ஆன்சர் தான் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரோலினா இஸ் த எடிபிள் ஃபார்ம் ஆஃப் பிஜிஏ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்பைரோலினா அப்படிங்கிறது வந்து நீல பசும்பாசியோட ஒரு உணவு வகையை சார்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸ்பைரோலினா அப்படின்னா என்ன அப்படின்னா பயோமாஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா கன்சியூம்ட் பை ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதாவது இது ஓகே எரிபிள் ஃபார்ம் ஆஃப் புளுக்ரின் ஆல்கே தான் இதை வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் மொத்தம் மூணு வகையான ஸ்பைரலினாக இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இதை வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபீட் சப்ளிமெண்ட் அதாவது வந்து கல்ச்சர் அக்வாரியம் இந்த மாதிரி பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அதாவது கோழி பண்ணை இந்த மாதிரியான இடங்களில் வந்து அந்த விலங்குகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துறாங்க இந்த ஸ்பைரோலினாவை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி இது ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சார்கசம் பிலாங்ஸ் டு பிஜி அதாவது சார்கசம் பசும் பசும்பாசி வகையை சார்ந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ சார்கசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஜீனஸ் ஆஃப் ப்ரௌன் மேக்ரோ ஆல்கே ஓகேவா இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே வராது இது வந்து ப்ரவுன் மேக்ரோ ஆல்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சார்கசம் பிலாங்ஸ் டு பிஜேங்கிறது வந்து ராங் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ மூணும் கரெக்டு ஆப்ஷன் டி வந்து ராங் அவன் கேட்டிருக்கிறது ராங் கரெ நாட் கரெக்ட் எது வந்து தப்பாக இருக்குன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த குரோமோனிமா இஸ் அ காயில்டு ஸ்ட்ரக்சர் விச் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் இன் கேஸ் ஆஃப் அதாவது குரோமோனிமா என்பது ஒரு சுருள் அமைப்பாகும் இதை எளிதாக பிரிப்பது என்பது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா என்னென்னா பாரானமிக் காயில் லெக்டோனமிக் காயில் குரோமோனமிக் காயில் டீலோனமிக் காயில் அப்படின் சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ குரோமோனிமா அப்படின்றது என்ன அப்படின்னா தி கோயில்டு ஃபிலமெண்டஸ் ஸ்கோர் ஆஃப் அ குரோமேட்டிட் குரோமேட்டிடோட ஒரு கோர் அப்படின்ட்டு சொல்றதுதான் வந்து குரோமோனிமா அப்படின்ட்டு சொல்றோம் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அந்த சுருளை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பேரானமிக் காயில் அப்படிங்கிறதுனால ஓகேவா பேரானமிக் காயில்னா ஈஸி டு செப்பரேட் அதுவே பிளெக்டோனமிக் கோயில் அப்படின்னா ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஹெலிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ அதை அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம பிரிக்க முடியாது அதை பிரிக்கணும் அப்படின்னா அதை ஃபுல்லா நம்ம பிரேக் பண்ணி தான் நம்ம அதை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பேரானமிக் தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேவா குரோமோனிமா இஸ் அ காயில்டு ஸ்ட்ரக்சர் விச் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் இன் கேஸ் ஆஃப் பேரானமிக் காயில் ஆப்ஷன் ஏ ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன் நைன்டீன் நாட் ஃபைவ் ஆல்பர்ட் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு என்னன்னா photoelectric effect and brownian motion, brownian motion and special theory of relativity, special theory of relativity and photoelectric effect, photoelectric effect, special theory, ஃபோட்டோ and எஃபெக்ட் ஸ்பெஷல் தியரி ரிலேட்டிவிட்டி அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு அப்படினா வந்து 1905ல சில செட் ஆஃப் நிறைய இதை வந்து டிஸ்கவர் பண்ணி ஒரு பேப்பர் மாதிரி சப்மிட் பண்ணாரு ஸோ அதில் வர்றது தான் இந்த மூணுமே ஓகேவா இந்த ஒலிமின் விளைவாக இருக்கட்டும் இல்லை ப்ரௌனியன் இயக்கமாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த சிறப்பு சார்பு கொள்கையா இருக்கட்டும் இந்த மூணுமே வந்து அவர் வந்து சப்மிட் பண்ண பேப்பரில் அந்த நைன்டி நாட் ஃபைவ்ல சப்மிட் பண்ண அந்த பேப்பர்ஸ்ல வந்து இருந்தது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் அவர் தான் கண்டுபிடிச்சது பட் ஆனால் அந்த ப்ரௌனியன் மோஷன் இருக்குல்லையா பிரவுனியன் அன் மூமெண்ட் அப்படின்னும் இதை வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்ல இவர் சப்மிட் பண்ணாலும் இவருக்கு முன்னாடியே ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு எயிட்டீன் டுவெண்ட்டி செவன்லேயே ராபர்ட் ப்ரவுன் வந்து ப்ரௌனியன் மோஷனை பற்றி ஆல்ரெடி டிஸ்கவர் பண்ணிட்டாரு ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும்தான் ஓகேவா ஸோ ஃபோர்த் கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் லிஃப்ட் ஆஃப் ஏரோப்ளேன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம் கிளாஸஸ் லெஸ் எலாஸ்டிக் தன் ரப்பர் ஃபார் அ சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது விமானம் மேலே எழும்புவது பெர்னாலின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது கண்ணாடியின் மீச்சியல் தன்மை ரப்பரை விட குறைவு வெளிவிசைக்குட்படாத ஓர் அமைப்பின் நேர் உந்தம் ஒரு மாறிலி ஆகும் மேலே உள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது இங்கே கொடுத்துருக்க இந்த மூணு இதில் எது வந்து ராங்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்னாலிஸ் தேரம் பெர்னாலிஸ் தேரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து நம்ம ஏர்கிராஃப்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அதோட விங்ஸை வந்து எப்படி ஷேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போகக்கூடிய ஏர் அந்த விங்ஸோட மேலே போகிற ஏர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதுவே கீழே போகக்கூடிய ஏர் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ வந்து அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஏர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லோ ஏர் ப்ரெஷர் அது வந்து என்ன பண்ணும்னா லோ ஏர் ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி கீழே வந்து ஸ்லோ மூவிங் ஏர் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுவோம்னா ஹை ஏர் பிரெஷரை வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் ஸோ தான் அந்த விங்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகி யார் வந்து ஏர்ல வந்து லிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இத தான் வந்து பெர்னாலிஸ் தேரம் ஓகேவா இப்போ என்ன சொல்லிருக்காங்க நமக்கு டைனமிக் லிஃப்ட் ஆஃப் ஏரோப்ளை ஆன் தான் principle ஆஃப் பெர்னாலிஸ் theorem கரெக்டு தான் ஓகேவா ஸோ பெர்னாலிஸ் தேரம் பேஸ் பண்ணி தான் வந்து டைனமிக் லிஃப்ட் ஆஃப் aeroplane வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க கிளாஸ் இஸ்ஆர் லெஸ் எலாஸ்டிக் தேன் ரப்பர் அதாவது glass வந்து ரப்பரை விட elasticity கம்மியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து தவறான ஒரு விஷயம் ஓகேவா ஏன் அப்படின்னா கிளாஸ் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் ரப்பர் அதாவது வந்து கிளாஸ் வந்து ரப்பரை விட அதிகமான எலாஸ்ட்ரிசிட்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எதனாலன்னா ஃபார் எ கிவன் அப்ளைடு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா ஓகேவா ஸ்மாலர் இன் கிளாஸ் தேன் ரப்பர் அதாவது வந்து கிளாஸை விட ரப்பரில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு போய் அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ கிளாஸுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கம்மி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிளாஸோட எலாஸ்டிசிட்டி வந்து அதிகம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிளாஸஸ் லஸ் எலாஸ்டிக் தேன் ரப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ஒன் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அ சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது ஒரு பொருள் ஏதோ ஒரு இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதோட லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மாறிலியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஓகேவா ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா அதோட மாஸும் சேஞ்ச் ஆகாது அதோட வெலாசிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ அப்போ அந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு சாரி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸோ நம்ம கேட்டிருக்கிறது விச் இஸ் ராங் தான் ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன்லி ஓகேவா நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் அயனைசிங் பவர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதாவது பின்வருவனவற்றுள் எது மிக அதிகமான அயானியாக்கும் திறன் கொண்டது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்ரேஸ் அல்ஃபாரேஸ் பீட்டாரேஸ் அண்ட் காமாரேஸ் இந்த நாளில் எதுக்கு அயனைசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ஃபாரேஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இது ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அது அதே மாதிரி அட் த சேம் டைம் இது வந்து மோஸ்ட் ஹெவி ஹெவியான ஒரு இதுன்ட்டு சொல்கிறோம் அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் மோர் அதிகமான அளவில் இது அயனைஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது பீட்டா ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ் இந்த பீட்டா ரேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இது வந்து ஆல்ஃபாவை விட ஸ்மாலர் தான் ஸோ வந்து அதை விட கம்மியான அளவில் தான் அயனைஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காமா ரேஸ் காமா ரேஸ்ன்றது ஒன்றும் இல்லை ஹைலி எனர்ஜெட்டிக் ஃபோட்டான்ஸ் ஓகேவா பீட்டாங்கிறது ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ் காமாங்கிறது ஹைலி எனர்ஜெட்டிக் ஃபோட்டான்ஸ் இதுவும் வந்து அல்ஃபாவிட ஜின்னது தான் அதனால் இதுவும் வந்து அயன் லீஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது வந்து சிமிலர் டு காமாரேஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ ஆரிஜினேட் ஃப்ரம் எலக்ட்ரான் கிளவுட் எலக்ட்ரான் கிளவுட்லேருந்து தான் இது வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுவும் வந்து அயன் ஐஸ் லெஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாலு இதில் ரேஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐனைசிங் பவர் கொண்டது ஸோ செவன்த் ஒன்னுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட்டு எயித்து ஒன் எயித்து கொஷினுக்கு ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் அ சவுண்டிங் கார் ஆர் ஓகேவா அதாவது வந்து ஒலித்து கொண்டிருக்கும் காரில் இருந்து வரும் ஒலி அலை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் குறுக்கு அலை அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேஸ் நெட் அலை லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் செவியுணரா ஒலி அலை அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இன்னொன்று வந்து நிலையலை அதாவது ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸர்ஸ் வேவ்ஸ் டிரான்சர் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மூவிங் வேவ் ஹூஸ் ஆசிலேஷன் ஆர் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ஆர் பாத் ஆஃப் அ ப்ராபகேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது இது ஒன்றுமே இல்லை இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் அதோட ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வந்து இது பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வே ஃபார்மில் மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து அதை அதோட பாயிண்ட்டுக்கே வந்து நிற்கும் இல்லையா ஸோ இதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இதை வந்து கம்ப்ரெஷன் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இதை வந்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் சீஸ்மிக் வேவ்ஸ் இங்கெல்லாம் வந்து இந்த லாங்கிட்யூட்னல் வேவ்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இஸ் பேர்லல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் அதாவது ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மீடியம்க்கு வந்து பேரலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ் அல்ட்ராசோனிக் வேவ் அப்படின்னா என்னென்னா இன் சவுண்ட் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபார் ஹியூமன் அதாவது நார்மலாக ஹியூமன்ஸ் கேட்கக்கூடிய சவுண்ட் அளவை விட அதிகமான அளவில் இருக்கக்கூடியது தான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஓகேவா அதாவது வந்து எக்ஸைஸ் ட்வெண்ட்டி கிலோ ஹோட்ஸ் டுவெண்ட்டி கிலோ வந்து விட அதிகமான அளவு சவுண்ட் இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து எயித்து கொஸ்டின் எயித்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேவ்ஸ் ரம்ம சவுண்டிங் கார் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒலித்து கொண்டிருக்கும் காரில் இருந்து வரும் ஒலி அலை அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அலை ஆப்ஷன் பி நெட்டலை ஆப்ஷன் சி செவி உணரா ஒலி அலை ஆப்ஷன் டி அலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ குறுக்கலை ட்ரான்ஸ் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மூவிங் வேவ் ஹூஸ் ஆசுலேஷன்ஸ் ஆர் பர்பண்டிக்குலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராபகேஷன் அதாவது வந்து இப்போ ஒரே ஆண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும் இன்னொரு ஆண்டுலேருந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோ ஏதோ ஒரு ஏதோ வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேவ் ஃபார்மேஷன் வந்துட்டு திரும்ப அது வந்து நார்மல் பொஷிஷனுக்கு வரும் இல்லையா இந்த மாதிரியான வேவ்ஸை தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் குறுக்கு அலை அப்படின்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் நெட் அலை அப்படின்னா இதை வந்து நம்ம கம்ப்ரெஷன் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அதாவது த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மீடியம் இஸ் பேர்லல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் அதாவது அந்த வேவோட ப்ராபகேஷனுக்கு வந்து அதோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த பொருளோட டிஸ்ப்ளேஸ்மெண்ட் வந்து பேரலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சவுண்ட் வேவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீஸ்மேக் வேவ்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து இந்த லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா இன் சவுண்ட் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபார் ஹியூமன் ஓகேவா அதாவது வந்து மனிதர்களால் கேட்கக்கூடிய அளவை விட அதிகமான அளவு ஒளியில் இருக்கக்கூடியது அலைகளை தான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அதாவது இது இட் இஸ் இட் எக்ஸிஸ்ட் டுவெண்ட்டி கிலோ ஹர்ட்ஸ் ஓகேவா ட்வெண்ட்டி கிலோ ஹர்ட்ஸ் சவுண்டை விட அதிகமான அளவில் இருந்தால் அதை வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி வேவ் ஸ்டேஷனரி வேவ்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இது வந்து ஒரு விதமான வைப்ரேஷன் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா இட் ஆக்ஸிலேட்ஸ் இன் டைம் பீக் ஆம்ப்ளிட்யூட் வந்து இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங் இன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இப்போ ஒரு மியூசிக்கல் கிட்டாரே எடுத்துக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து இது பண்ணோம் அப்படின்னா வந்து அது என்னாகும் வைப்ரேட் ஆகிட்டு திரும்ப அது வந்து அதோட பழைய பொசிஷன்ல வந்து நின்றுடும் இல்லையா ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம்னா ஒலித்து கொண்டிருக்கும் காரில் இருந்து வரும் ஒலி அலை அப்படிங்கிறது வந்து லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ வந்து ஆப்ஷன் பி நெட்டலை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து நைன்த் கொஸ்டின் இப்போ நைன்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அசஷன் அண்ட் ரீசன் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது ரைட் எது ராங் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசெப்டர்ஸ் ஃபார் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த செல்ஸ் அதாவது ஸ்டீராய்டு ஹார்மோன் செல்லினுள் ஏற்றுக்கொள்தல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸோட ரிசெப்டார்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட செல்லுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான் ஓகேவா அடுத்தது அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் லிப்பிட் சொல்யூபிள் மாலிகூல்ஸ் தட் டிஃப்யூஸ் ஈஸிலி த்ரூ த பாசிபோல் லிப்பிட் இன்டீரியர் ஆஃப் செல் மெம்பரேன் ஸ்டீராய்டு ஹார்மோன் ஒரு லிப்பிடு கரையக்கூடிய மூலக்கூறுகளாக கொண்டது எளிதில் பாஸ்போர்ட் செல் சவ்வினை கடக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது கொடுத்துருக்க ரீசனும் வந்து கரெக்டான ஒன்று தான் ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ ஓகேவா ஸோ நைன்த் ஒன்னுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த் ஒன் ஹார்மோன் கேஸ்ட்ரின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேஸ்ட்ரின் ஹார்மோனின் வேலையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எல் உற்பத்தியை தூண்டுவது பித்தப்பை சுருக்க செய்வது நீர் மற்றும் உப்புகளை கரக்க சுரக்கச் செய்வது அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் வெளியேற்றத்தினை தூண்டுவது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரின் அப்படிங்கிறது என்ன இட்ஸ் டைப் ஆஃப் ஹார்மோன் தான் ஒரு பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டொமக் டியோடினம் பேங்க்ரியாஸ் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து இந்த கேஸ்ட்ரின் கேஸ்ட்ரிக் ஜூஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அதான் இந்த கேஸ்ட்ரின் வந்து எங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன்னா பெப்டைட் ஹார்மோன் ஸ்டொமக் ஸ்டமக் டியோடினம் பேங்க்ரியாஸில் வந்து சுரக்கக்கூடியது ஸ்டிம்லேட்ஸ் செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட் இதோட வேலை என்ன அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆசிடோட செக்ரேஷனை தான் வந்து இதோட வேலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எது எதன் மூலியமாக பண்ணுது அப்படின்னா பேரிட்டல் செல்ஸ் ஆஃப் த ஸ்டமக் நம்ம ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய பேரிட்டல் செல்ஸ் ஆஃப் த ஸ்டமக் ஓகேவா பேரிட்டல் செல்ஸ்ல இருந்து அதை என்ன பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆசிடை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தூண்டுது அப்படின்ட்டு சொல்றாங்க கேஸ்ட்ரிக் ஆசிட்ல என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லை ஹைட்ரோக்ளோரிக் தான் வந்து நம்ம கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா ஹெச்சிஎலா ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷன் ஏ ஸ்டிம்லேட் ஹெச்எஸ்எல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்த் ஒன்னுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இட்ஸ் ஸ்டிம்லேட் ஹெச்எஸ்எல் ப்ரொடக்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லெவன்த் ஒன் லெவன்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ கேரிஸ் த ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட் அட்டிட்ஸ் ஓகேவா அதாவது இடமாற்றம் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஆற்றல் ஆற்றல் மிகு அமினோமத்தை இதன் எப்பகுதியில் எடுத்து செல்கிறது எந்த இடத்துல வந்து ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட்ஸ் வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஃபைவ் டேஷ் ஓஹெச் டெர்மினல் அடுத்தது த்ரீ டேஷ் சிசிஏ டெர்மினல் அப்புறம் வந்து டி சிக்மா சி லூப் அதுக்கப்புறம் வந்து ஆன்டி கார்டன் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமன்ஸில் வந்து ஒவ்வொரு ஃபோர் ஹண்ட்ரட் டிஆர்என்ஏ ஜீன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட்ஸை வந்து டிரான்ஸ்லேஷனல் மிஷினரிக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து த்ரீ டேஷ் சிசிஏ அதாவது த்ரீ டேஷ் என்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ்கில் தான் வந்து இது வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ வந்து இது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபைவ் டேஷ் ஓஹெச் டெர்மினல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைவ் டெர்மினல் பாஸ்பேட் குரூப் அப்படின்ட்டு சொல்கிறோம் இது வந்து த்ரீ டேஷ் டிஆர்என்ஏட பேர் ஆகுது ஸோ அப்படி பேர் ஆகும்போது அதை வந்து ஜெனோமிக் டேக்ஸ் அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த டி பை சி அதில் வந்து அந்த பை அப்படிங்கிறது சியூடோ யூரிடின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த லூப் அப்படின்னா ஏ மாடிஃபைடு யூரிடின் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஆன்டிகார்டன் எண்ட் ஆன்டிகார்டன் எண்ட் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் த்ரீ நியூக்ளியோடைட்ஸ் ஓகேவா ஆன்டிகார்டன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை த்ரீ யூனிட் ஆஃப் த்ரீ நியூக்ளியோடைட்ஸை தான் வந்து நம்ம ஆன்டிகார்டன் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ வந்து நமக்கு என்ன ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு எங்கே போய் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து லெவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஓகேவா ஆப்ஷன் பி த்ரீ த்ரீடா சிசிஏ முடிவிடம் ஓகேவா த்ரீ சிசிஏ டெர்மினல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெல்த் கொஷின் டுவெல்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நெய்ஜர் இன் எயிட்டீன் செவன்டி நைன் டிஸ்கவர்ட் யா செக்ஷுவலி டிசீஸ் நோனஸ் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதில் நீர்சர் அப்படிங்கிறவர் வந்து எந்த பால்வினை நோயினை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சைஃபிலிஸ் அதாவது கிரந்திப்பு எய்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கோனோரோ கொனார்கியோயா அப்படின்னா வந்து வெட்டை நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஹைட்ரோசில் அதாவது ஆண் விந்தகத்தில் நீர் சேர்தல் ஓகேவா ஸோ இதில் வந்து எதை வந்து இந்த நெய்ஜர் அப்படிங்கிற ஒரு எயிட்டீன் செவன்டி நைனில் டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைஃபிலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பை செக்ஷுவல் காண்டாக்ட் செக்ஷுவல் காண்டாக்ட்னால் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த சைஃபில்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கர்கள்கிட்ட இருந்து யூரோப்பியன் பீப்புள்ஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனதாக சொல்கிறாங்க பட் ஃபர்ஸ்ட் ரிட்டன் ரெக்கார்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப்பில் தான் ஃபோர்டீன் நைன்டி ஃபோர் ஆர் ஃபோர்டீன் நைன்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் இல்லைனா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இதோட ரிட்டன் ரெக்கார்டு வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக யூரோப்பில் வந்து இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து சைஃபில்லஸ் அப்படின்ற நேம் கொடுத்தவர் யார் அப்படின்னா பாஸ்டோரல் அப்படிங்கிறவர் எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் ஓகேவா ஃபிஃப்டீன் தான் வந்து பாஸ்ட்ரோல் அப்படிங்கிறவர் இந்த சைஃபிளர்ஸ் அப்படின்ற நோயின்க்கான நேமை வந்து அவர் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து எய்ட்ஸ் எயிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஹெச்ஐவினால வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்ட்டு தெரியும் நமக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளினிக்கலி இன் நைன்டீன் எயிட்டி ஒன் இன் யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற நோயை வந்து கிளினிக்கலாக அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சது எந்த ஆண்டில் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஓகேவா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் லக் மாண்டியர்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹெச்ஐவி ஒன் அப்படிங்கிற ஒரு வைரஸையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோனார்கியா கோனார்கியா வெட்டை நோய் அப்படின்னா என்னென்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த கொனார்கியா அப்படிங்கிறது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா காஸ் இன்ஃபர்டிலிட்டி ஓகேவா அந்த மலட்டுத்தன்மையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த நோய்க்கு வந்து உண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க இதை தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் நெய்ஸர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராசல் ஹைட்ராசல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபுளுட் ஃபில்டு சாக் அரௌண்ட் அ டெஸ்டிக்கல் ஓகேவா வின் அதாவது ஆண்களுடைய விந்தகத்தில் வந்து அந்த நீர் சேர்தலை தான் வந்து நம்ம ஹைட்ரோசல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் ஆஃப் ஸ்வெல்லிங் ஆஃப் ஸ்க்ராட்டம் ஸ்க்ராட்டம் வந்து வீங்கின மாதிரியான தோற்றத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து ஹைட்ராசல் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து நெய்ஸர் வந்து எயிட்டீன் செவன்டி நைனில் கண்டுபிடிச்சதே

அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் தான் வந்து ஃபார்ம் ஓகேவா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டர் என்கோடிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல அதோட கேரக்டர் வந்து என்கோட் பண்ற ஸ்டாண்டர்ட் ஒரு இதுதான் வந்து ஏஎஸ்சிஐஐ அப்படின்ட்டு சொல்றோம் ஓகேவா இதுல இது வந்து செவன் பிட் கோட் அப்படின்ட்டு சொல்றோம் இதுல டோட்டலா வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதில் வந்து தேர்ட்டி ஃபோர் கேரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் நைன்டி ஃபோர் கேரக்டர்ஸ் வந்து பிரிண்டபிள் கேரக்டர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது அந்த பிரிண்டிங் கேரக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ பிரிண்டிங் கேரக்டர்ஸ் எத்தனை நைன்டி ஃபோர் ஸோ தேர்ட்டீன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நைன்டி ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபோ ஃபோர்டீன்த் கொஷின் ஃபோர்டீன்த் கொஷினுக்கு என்ன அப்படின்னா வந்து ஜிஏஎஸ் டான்ஸ்ஃபார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஜிஏஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதாவது ஜிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜியோகிரஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓகேவா ஸோ வந்து ஆப்ஷன் ஏ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர் இப்போ ஜிஏஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்செப்டுவலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் தட் ப்ரொவைட்ஸ் த எபிலிட்டி டு கேப்சர் அண்ட் அனலைஸ்

அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இந்த பைனரி ஈக்குவலன்ட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் இந்த மாதிரியான அந்த பைனரி ஈக்குவலன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த பைனரி ஈக்குவலன்ஸ் படி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறது தான் வந்து டுவெல்க்கான பைனரி ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன்த் அவனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேவா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி எய்த் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா வாட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அதாவது கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸில் வந்து விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்ட்டு கேட்கலாம் அதாவது வீரிய மிகுந்த அமிலம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு HCOH ஓகேவா ஹெச் சிஓஹெச் அப்படின்னா என்ன மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து சிஹெச் த்ரீ சிஓஒஹெச் அப்படின்னா எத்தனாயிக் ஆசிட் அதாவது அசிட்டிக் ஆசிட் அப்படின்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சி த்ரீ ஹெச் செவன் அப்படின்னா என்ன அப்படின்னா பியூட்டனோயிக் ஆசிட் அதாவது பியூட்ரிக் ஆசிட் அப்படின்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து சி டு ஹெச் ஃபைசிஓஹெச் சி டூ ஹெச் ஃபைசிஓஹெச் அப்படின்னா என்னன்னா ஈத்தேன் கார்பாக்சலிக் ஆசிட் இன்னொன்று வந்து ப்ரொபனாயிக் ஆசிட் அப்படின்னும் இதை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இதோட ஆர்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னா வந்து மெத்தனாயிக் ஆசிட் அதுக்கு அடுத்தது வந்து எத்தனாயிக் ஆசிட் அதுக்கு அடுத்தது பியூட்டனாயிக் ஆசிட் சாரி மெத்தனாயிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட் அதுக்கு அடுத்தது வந்து புரொப்பனாயிக் ஆசிட் அதுக்கு அடுத்தது தான் வந்து பியூட்டனாயிக் ஆசிட் ஓகேவா நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் மெத்தனாயிக் ஆசிட் தான் ஸோ வந்து ஆப்ஷன் ஏ ஹெச் சிஓஓஓஹெச் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அ செல் ரியாக்ஷன் ஏஎஸ் ப்ளஸ் டூ பி ப்ளஸ் கிவ்ஸ் ஏ டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ பி த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி

லாகு கே ஓகேவா இதில் கொண்டு போய் நம்ம வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் ஸோ ஈக்லிபிரியம் அப்படின்றப்போ இஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஸோ இநாட் செல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை டூ இன்ட்டு லாகு கே அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இநாட் செல்லோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஓல்ட் ஓகேவா ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஆப்ஷன் ஏவே அதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி நைனுக்கு ஆன்சர் வந்து ऑप्शन ए जीरो पॉइंट थ्री फाइव फोर वोल्ट ओकेवा नेक्स्ट वो पाता अब सिक्सटी क्वेश्चन द स्पेसिफिक कंडक्टेंस ऑफ या जीरो पॉइंट जीरो वन एम सॉल्यूशन ऑफ के सी इज वन पॉइंट फोर इंटू टेन टू दि पावर ऑफ माइनस थ्री ओम इनवर्स सेंटीमीटर इनवर्स अट टू इट्स इक्वल एंड कंडक्टेंस ओम इनवर्स सेंटीमीटर स्क्वायर इक्यूट माइनस वन अब கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் கேசிஎல் கரைசலன் நியம கடத்து திறன் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கே இல் ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் எனல் இக்கரைசலின் சமான கடத்து திறன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இக்யூ இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு கே பை சி அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ கே வேல்யூன்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் தான் கே வேல்யூ ஸோ சி அப்படின்றத வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களையா அதுதான் வந்து சி வேல்யூ ஓகேவா ஸோ ஏஇக்யூ இஸ் இக்குவல் டு தௌசண்ட் இன்ட்டு கே பை சி அப்படின்ட்டு போட்டோம்னா ஏஇகியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஓகேவா ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி சிக்ஸ்டி எத் கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன் ஃபார்ட்டி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் ஓகேவா சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தி காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ராக்கெட் ப்ரொபலண்ட் ஓகேவா ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ப்ரொப்பலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரியாக்ஷன் மாஸ் ஆஃப் அ ராக்கெட் ஓகேவா அதோட ஒரு ராக்கெட்டோட ரியாக்ஷன் மாசை தான் வந்து நம்ம ராக்கெட் ப்ரொப்பலண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இதில் வந்து மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொப்பலன்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் இன்னொன்று வந்து லிக்விட் ப்ரொப்பலண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போ சாலிட் ப்ரொப்பலண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது என்னென்னா டபுள் பேஸ் ப்ரொபலன்ட் இன்னொன்று வந்து காம்போசைட் ப்ரொப்பலண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த டபுள் பேஸ் ப்ரொபலன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்ரோசெல்லுலோஸ் அண்டு நைட்ரோக்ளஸரை நான் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் அது கூட சில அடிட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ காம்போசைட் ப்ரொப்பலண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைஸ்டு கெமிக்கல் மிக்ஸடு த சாலிட் கிரெயின் ஓகேவா ஃபியூவல்ஸ் அண்ட் ஆக்சிடைஸ்டு கெமிக்கல்ஸை வந்து சாலிட் கிரெயின்ஸோடு மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த காம்போசைட் ப்ரொப்பலண்ட்டில் வந்து ஆக்சிடைசராக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அமோனியம் நைட்ரேட் பொட்டாசியம் குளோரைட் அதுக்கப்புறம் வந்து அமோனியம் குளோரைட் இதெல்லாம் தான் ஆக்சிடைசராக யூஸ் பண்ணுறாங்க ஃபியூவலாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் சச்சஸ் அஸ்பாலிட்டிக் டைப் காம்பவுண்ட்ஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லிக்விட் ப்ரொபலண்ட்டுமே வந்து ரெண்டு செப்பரேட் ப்ரொபலன்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃபியூயலாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கெரோசின் ஆல்கஹால் ஹைட்ரஜன் லிக்விட் ஹைட்ரஜன் இதெல்லாம் தான் வந்து ஃபியூவல்ஸாக காம்பவுண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஆக்சிடைசர்ஸ் என்னென்ன இதுல அப்படின்ட்டு பார்த்தோம்னா நைட்ரிக் ஆசிட் நைட்ரஜன் டெக்ட்ராக்சைடு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து லிக்விட் ஆக்சிஜன் அண்டு லிக்விட் ஃப்ளோரைன் இதெல்லாம் வந்து ஆக்சிடைசர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்ன ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிட் அமோனியா நைட்ரஜன் ஸோ இவங்க கேட்டிருக்க வந்து காம்பவுண்ட் என்ன எரிபொருள் அஃபியூஎலா எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வந்து மற்ற இருக்கக்கூடிய அந்த நைட்ரிக் ஆசிட் நைட்ரஜன் அமோனியாலாம் வந்து ஆர் ஆக்சிடைசர்ஸாக தான் யூஸ் ஆகுது நமக்கு ஸோ வந்து ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜைன் அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேவா ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா ஹைட்ரஜைன் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஷின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் இருக்க ஹண்ட்ரட் கொஷின்ஸை நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ